அசத்தலான அழகு, அல்ட்ரா மாடர்ன் லுக், நுனிநாக்கு இங்கிலீஷ், இப்படி படு ஸ்டைலாக இருக்கிறவங்க கூட சில சமயம் மற்றவர்களிடம் பேச தயங்குவாங்க. காரணம், அவங்களோட வாயிலிருந்து வர துர்நாற்றம் தான். வாய் துர்நாற்றம் என்பது ஒரு தற்காலிகமான அறிகுறி தான். வாயை சுத்தமாக வைத்துக்கொள்ளும் வழக்கத்தை பின்பற்றினால் 50% இந்த பிரச்சனை சரியாகிவிடும். ஆனால் சில நேரங்களில் அது உடலுக்கு உள்ளே காணப்படும் சில பிரச்சனைகளை பற்றி நமக்கு உணர்த்தும் எச்சரிக்கையாகவும் இருக்கலாம். இந்த வாய் துர்நாற்றம் ஏன் ஏற்படுகிறது, எப்படி தவிர்க்கலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நான் தென்மொழி, இது உங்கள் 24 தமிழ். இந்த வாய் துர்நாற்றத்திற்கு மெயின் காரணம் என்னவென்று பார்த்தால், ஒழுங்காகவும் முறையாகவும் ப்ரெஷ் பண்ணாமல் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஒரு நாளைக்கு குறைந்தது 2 தடவையாவது பல் வளர்க்குவது நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா, தூங்க போகிறதுக்கு முன்னால் பல் வளர்க்குறது அவசியம். இதே மாதிரி மற்ற சமாச்சாரங்களும் வாயிலிருந்து கெட்ட நாட்டம் வருவதற்கு காரணமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால், நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். புகைப்பழக்கத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. எத்தனை தடவை கொப்பளிச்சாலும் நிக்கோட்டின் நாட்டும் போகவே போகாது. அதுபோல தான் ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் அது உங்களை சுட்டி காட்டிடும். இந்த மாதிரி பொதுப்படையான காரணங்களை தவிர மேலும் பல காரணங்களுக்காகவும் வாயில் துர்நாற்றம் உண்டாகிறது. பாக்டீரியாக்களே வாய் துர்நாற்றம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம். ஒவ்வொருத்தர் வாய்க்குள்ளேயும் பாக்டீரியாக்கள் வளர்வதற்கு தேவையான ஈரம், வெதுவெதுப்பு மற்றும் உணவு எல்லாம் கிடைப்பதால் கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் ஒவ்வொருத்தர் வாயிலும் இருக்குது. வாயில் புண் இருக்கிறது, ஈறுகளில் நோய் தொற்று இருக்கிறது, இதெல்லாம் கூட வாய் துர்நாற்றத்திற்கு காரணமாக இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய தொண்டை மற்றும் நுரையீரல் போன்ற உறுப்புகளில் நோய் தொற்று இருந்தாலும் வாய் துர்நாற்றம் அடிக்கும். இவ்வளவு ஏன், குடலில் புண் இருந்தால் கூட வாய் நாற்றம் அடிக்கும். வயிற்றில் குடற்புண்ணு தொட்டு இருந்தாலும் சிலருக்கு இந்த பிரச்சனை வரும். சிலருக்கு வாய் சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி நபர்களுக்கும் வாய் துர்நாற்றம் அடிக்கும். டாக்டரை கன்சல்ட் பண்ணி சரியான மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த நாற்றத்தை சரி பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிறுநீரகம், இதயம், நரம்பு மண்டலம் சம்பந்தமான நோய்கள் இருந்தாலும் வாய் துர்நாற்றம் உண்டாகும். சில சமயம் சிலருக்கு தொண்டை பகுதியில் சதைப்பற்று பலவீனம் அடைந்து கட்டிகள் தோன்றும். இந்த மாதிரி உண்டாகும் கட்டிகள் சீக்கிரத்திலேயே குணமாகிடும். ஆனால் இப்படி கட்டிகள் உண்டான இடத்தில் நாம் சாப்பிட்ட உணவு துகள்கள் மாட்டிக்கொண்டு அதனால் கூட வாய் துர்நாற்றம் அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே நம்ம எல்லோருக்குமே ஒரு பழக்கம் உண்டு. பற்களில் ஏதாவது குறைகள் இருந்தால் மட்டுமே பல் மருத்துவரை பார்ப்பது உண்டு. ஒரு தொந்தரவும் இல்லை என்றால் கூட வருஷத்துக்கு 1 தடவையாவது பல் மருத்துவரை பார்த்து பற்களை பரிசோதித்துக் கொள்வது தான் நல்லது. இப்படி செய்வதால் வாய் நாற்றம் இன்னும் பல வியாதிகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கலாம். சிலர் செயற்கையான பல் செட் மாட்டியிருப்பாங்க. நம்முடைய பற்களை எப்படி சரியாக கிளீன் பண்ணாமல் வச்சிருந்தா துர்நாற்றம் ஏற்படுதோ, அப்படி தான் செயற்கை பல் செட் வைத்திருப்பவர்கள் அதை ஒழுங்காக கிளீன் பண்ணலைனாலும் நிச்சயமாக வாய் துர்நாற்றம் அடிக்கும். இனி வாய் துர்நாற்றத்தை எப்படியெல்லாம் தடுக்கலாம் என்பதை பார்க்கலாம். நிறைய தண்ணீர் குடித்து வாய் துர்நாற்றத்தை தடுக்க முடியும். அடிக்கடி வாய் கொப்பளித்து துப்பலாம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கூட வாய் கொப்பளிப்பது ரொம்ப அவசியம். வாய் துர்நாற்றத்தை டெம்பரவரியாக தவிர்க்க ஏலக்காயை வாயில் போட்டு மெல்லலாம். இது செய்ய முடியலன்னா மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம், அல்லது ஸ்விங்கம், மவுத் ஃப்ரெஷ்னர் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். இல்லைனா கொத்தமல்லி இலைகளை வாயில் போட்டு மெட்டுறதால வாய் துர்நாற்றத்தை தடுக்க முடியும். இதுவும் இல்லைனா கொஞ்சம் எலுமிச்சை சாறு எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வாய் கொப்பளித்து வந்தால் வாய் துர்நாற்றம் அடிக்காது. குடலில் புண் இருக்கிறதுனால தான் மோஸ்ட்லி வாய் துர்நாற்றம் உண்டாகும். இந்த பிரச்சனையை போக்குவதற்கு காலையில் எழுந்த உடனே காஃபி குடிப்பதை அவாய்ட் பண்ணிவிட்டு 4 டம்ளர் தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இதனால் வயிறு சுத்தப்படும், அல்சர் நீங்கி வாய் துர்நாற்றம் ஏற்படுவதும் தடுக்கப்படும். அதிகமான காரம், அதிகமான புளிப்பு இந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணுறதால வாய் துர்நாற்றத்தை தடுத்து விடலாம். நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு வாய் துர்நாற்றம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதிக நேரம் பசியுடன் இருந்து வேலையை முடித்து அப்புறமா சாப்பிட்றாங்க. இதுவே அதிகமான வாய் துர்நாற்றத்தை உண்டாக்கும். இதே மாதிரி தான் இரவு நீண்ட நேரம் கண்விழித்து படிக்கிறவங்க, கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க, இப்படி இரவு நேர தூக்கத்தை கெடுத்து கொள்பவர்களுக்கு வாய் துர்நாற்ற பிரச்சனை கண்டிப்பாக வரும். இதுவரைக்கும் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்ட முறைகளை பின்பற்றினால் வாய் துர்நாற்றம் நீங்கி இனிமையுடன் கூடிய பேச்சை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். இதனால் உங்கள் நண்பர்களோ
கூட ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோ மற்றவர்களோ முகம் சுளிக்காமல் உங்களிடம் பேசுவதோடு நட்பு பாராட்டுவார்கள் என்பது கன்ஃபார்ம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரெண்ட், தென்மொழி.